ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மினிஸ் கிச்சன். நான் இன்றைக்கி என்ன காமிக்க போகிறேன்னா, ஆடி வெள்ளிக்கிழமை நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கிறேங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமையே பூஜை ரூம் நல்லா கழுகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா தொடச்சி வச்சுருக்கிறேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் டைல்ஸில் வச்சுருக்குறோங்க. எல்லா ஃபோட்டோஸும் கோல்டன் கலரில் இருக்கும். ஆனால் அன்னபூர்ணி தாயார் மட்டும் எனக்கு இந்த கலரில் தான் கிடச்சாங்க. எல்லா ஃபோட்டோஸ்க்கும் மேலேயும் இந்த மாதிரி ஹுக்கு வந்து நாங்கள் ஃபிட் பண்ணியிருக்கிறோம். அது சாமிக்கு வந்து பூ வைக்கிறதுக்காக. இது எல்லாமே என்னோடய ஆசைங்க. இது மாதிரி வைக்கணுங்கிறது பூஜை ரூமில் இது மாதிரி டைல்ஸில் ஃபோட்டோஸ் வச்சு இது மாதிரி ஹுக் ஃபிட் பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை, ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை இந்த வருஷம் தான் எனக்கு நிறைவேறியிருக்கு. என்னோடய சொந்த வீட்டில் வச்சு நாங்கள் இது மாதிரி வச்சுருக்குறோம். பூஜை ரூமில் கார்னர் ஷெல்ஃப் இது மாதிரி மூணு வச்சுருக்கோம். அது சாமிக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். நம்ம லக்ஷ்மி தேவி எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக ஜொலிக்கிறாங்க இல்லையா. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. வீடியோஸில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க கல்லிடை குறிச்சியில் வாங்கினது. என்னோடய தங்கச்சி ஹஸ்பண்ட் மூலியமாக இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கினோம். குட்டி கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். நான் ஒவ்வொரு தடவையும் பூஜை பண்ணும்போது எனக்கு இந்த ரூமை விட்டு போகிறதுக்கு மனசே இருக்காதுங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேங்க நான். மறுநாள் காலையில் நல்லா குளிச்சுட்டு சாமிக்கு வந்து மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கிறேன். எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் இது மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு விளக்குக்கு எல்லாம் மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கிறேன். எல்லாமே வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி திரி எல்லாமே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த விளக்கு வந்து ஆத்ம விளக்குன்னு சொல்லுவாங்க. இதில் நெய் தீபம் ஏற்றுவேன். இது வந்து குலதெய்வத்துக்கு ஏற்றுறேன். இது காமாட்சியம்மன் விளக்கு முன்னாடி அரிசி மாவில் ஸ்வஸ்தி போட்டிருக்கிறேன். பச்சரிசியில் அன்னபூர்ணி தாயாரை வச்சுருக்கிறேன். இது வந்து குபீர விளக்குன்னு சொல்லுவாங்க. இதில் 5 ரூபி காயின் போட்டு விளக்கு ஏற்றுவேன். மீனாட்சி அம்மன். இது அலப்பியில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்மனுங்க. ரொம்பவும் சக்தி வாய்ந்த அம்மனுங்க இது. இதில் பாளையத்தம்மன் நடுவில் இருக்கிறாங்க. அங்காள பரமேஸ்வரி, மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி சாமி இருக்காங்க. எல்லா வருஷமும் நான் இதுமாரி தான் பூஜை பண்ணுவேங்க. இந்த வருஷம் எனக்கு பச்சை கலரில் இருக்க வளையல் கிடைக்கல. மெரூன் கலரும் ரெட் கலரும் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் இது வந்து பச்சை கலரில் இருக்கிற குங்குமம் வந்து குபீர குங்குமம்னு சொல்லுவாங்க. இது வெத்தலையில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுருக்கேன். மஞ்சளில் அதில் அருகம்பெல் வச்சுருக்கிறேன். அம்மனுக்கு வந்து மருதாணி பிடிக்குங்கிறதுனால நான் மருதாணியும் வச்சுருக்கிறேன். வெள்ளைக்கலர் நூலில் மஞ்சள் தடவி வச்சுருக்கிறேன். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம கையில் கட்டிக்கலாம். தண்ணியில் துளசி வச்சுருக்கிறேன். இது வந்து நிலைவாசலுக்கு வச்சுருக்கிறேன். அகல் விளக்கில் வந்து விளக்கு ஏற்றணுன்னா ரொம்ப நல்லதும்பாங்க. இது வந்து எங்கள் வீட்டில் பூத்த பூ. இந்த இடத்துல தான் நான் வந்து சிவன் பார்வதி ஃபோட்டோவும் மீனாட்சி அம்மன் ஃபோட்டோவும் வைக்கணும்னு வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் எனக்கு கிடைக்கல, ஃபியூச்சரில் கிடைக்கும்போது பார்ப்பேன். இது மாதிரி ஒயிட் கலர் குத்தோண்டி சாமி ஃபோட்டோஸ் மட்டும் தொடக்க வச்சுக்கோங்க. மேலே உள்ள பாக்ஸில் அரிசி மாவு வச்சுருக்கேன் கோலை போட. அதுக்கு கீழே பச்சரிசியில் வந்து நம்ம அன்னபூர்ணிக்கு வச்சுருக்கிறேன். இதில் சந்தனம் குங்குமம் திரிநூல் எல்லாம் வச்சுருக்கேன். பஞ்சில் தான் திரி போடுவேன். இது ஆத்ம விளக்குக்கு மட்டும் நெய் போடுறதுக்கு வச்சுருக்கிறேன். நெய் தீபம் போட நல்லெண்ணெய், சாம்பிராணி, கற்பூரம், தீப்பெட்டி, சந்தனம். இது மாதிரி ஒயிட் கலர் துணி தனியாக வச்சுக்கோங்க ஃபோட்டோஸ் தொடக்க. அதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் நான் பூ வச்சுக்கிறேன். எல்லாம் வச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். இனி சாமிக்கு பால் காய்ச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் ரெடி பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மஞ்சள் தண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே தனித்தனியாக வேறு ஒரு கிளாஸில் ரெடி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு புளி சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம பானகத்துக்கு. அதை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கிளாஸில். நெக்ஸ்ட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி வச்சு இது மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த பானகத்தோடு நம்ம சேர்த்துக்கணும். நம்மளோட பானகமும் ரெடி ஆயிடுச்சு. அம்மனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க பானகம், கூழ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு நம்ம கூழ் காய்ச்ச போகிறோம். ஒரு பவுலில் தண்ணியில் 2 ஸ்பூன் ராகி மாவு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கூழ் காய்ச்சிற பாத்திரத்தில் அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இதை இப்போ நான் அடுப்பில் வச்சுக்கிறேன்.
வச்சுட்டு கரண்டியை அப்படியே வச்சுட்டு இப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ கொஞ்சம் நேரத்தில் இதுமாதிரி கட்டி ஆயிரும். கட்டி ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் அதை நல்லா இதுமாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்ச நேரத்தில் அது இது மாதிரி வந்துடும். இந்த டைமில் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தயிரும் சேர்த்தாச்சு. பாதையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்மளோட கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போது சாமிக்கு நைவேத்தியத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். சாமி ஃபோட்டோஸ் முன்னாடி வச்சுருக்கேன். ஒயிட் கலர் பூவும் வச்சுருக்கிறேன். எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் நான் பூஜை பண்ணும்போது எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே வராதுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். குட்டி கோவில் மாதிரி இருக்குது பாருங்களேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு சாமிக்கு மாவிளக்கு செஞ்சு வச்சுக்க போகிறேன். இதை வந்து நான் தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். பூஜையும் பண்ணிட்டேன். செஞ்சுட்டு இது பூஜை பண்ணும்போது கரண்ட் இல்லை போயிடுச்சு, அதனால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எடுத்தது தான் இதெல்லாம். மஞ்சள் தண்ணியில் வேப்பலை போட்டிருக்கிறேன். மாரியம்மனுக்கு வேப்பலை, மஞ்சள் தண்ணி, கூழ், பானகம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் எல்லாமே நான் சேர்த்து பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் இதேமாரி தான் பண்ணுவேன். இந்த வருஷம் வந்து நான் என்னோடய சொந்த வீட்டில் இருக்கிறனால இந்த பூஜை ரூமில் வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாய் மீனூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப என்னோடய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பா.